ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆணின்னு சொல்லுவாங்க. அது நிறைய யாருக்கு வரும்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு. அதாவது அவங்க காலினுடைய உள்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டவர்களுக்கு கீழே அந்த மேல் கால் விரல்களை பதிகிற இடங்கள்லையும் கீழ் குதிகால்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலாணின்ற ஒரு வந்து எல்லாருக்கும் வரும். அதுலேயும் பெண்களுக்கு ஏன் அதிகமாக வருதுன்னு பார்த்திங்கன்னா மலத்தை யாரெல்லாம் அடக்குறாங்களோ, யாரெல்லாம் மலம் போகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த உபாதைகள் வந்து அதிகமாக வரும். இது பெரும்பாலும் ஆண்களுக்கு வர்றதே கிடையாது. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் மோஷன் ஆகட்டும் யூரின் ஆகட்டும் அவங்க அந்த டைமில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் கிடைக்குதோ உபயோகப்படுத்திக்காங்க. ஆனால் பெண்கள் தான் செய்கிற முதல் தவறே இந்த வேலையை முடிச்சுட்டு அதை போய் பார்த்துக்கலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு போய் இதை பண்ணிக்கலான்றதுனாலேயே அவங்க உடம்பில் இந்த கழிவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா காலாணியாக அவங்களுடைய காலுடைய பாதத்தில் இது அதிகமாக வரும். இது வரும்போது இவங்க ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவத்தை நாடி அதில் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் மறுபடியும் அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் இடுக்குகளில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்தவங்களால் கால் கீழே வந்து அவங்களால வைக்கவே முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் ஹீல்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது காலை யாரெல்லாம் சுத்தமாக வச்சுக்கலையோ, கால் பாதங்களை நம்ம எல்லா உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிப்பாங்க, கால் கிட்ட வரும்போது சும்மா ஒரு மகு தண்ணி ஊற்றிட்டு எழுந்து வெளியில் வந்துடுவாங்க. நம்ம எப்பயுமே குளிக்கும்போது கால் பாதங்களை ஒரு 10 நிமிஷமாச்சு சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய கால் பாதங்களை அந்த தண்ணியில் வச்சுட்டு நம்ம வீட்டில் பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷெல்லாம் தூக்கி போட்டுரும். ஸோ அந்த ப்ரெஷ்ஷு கூட நீங்கள் எடுத்து அந்த கால் இடுக்குகள்லாம் நல்லா நீங்கள் தேய்ச்சி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வந்துடும். இதை வந்து நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி மறுபடியும் வர்றதுக்கு நம்மளே இது வந்து ஒரு காரணமாக இருக்கிறோம். ஸோ இந்த காலாணி வந்தவங்களால் அடுத்தது என்ன ஒரு கஷ்டமான ஒரு ஒன்றுலாம், உடல் வந்து அதிகமாக அவங்களுக்கு வெயிட் இருக்கும். ஏன்னா காலை வந்து காலாணி இருக்கிறதுனால அவங்க நடக்கிற ஒரு பயிற்சியை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கீழே வச்சா கால் வலிக்குதுல, அதனால் நடக்கிற அந்த காலையில் ஒரு வாக் பண்ணணும்னா கூட எனக்கு காலாணி இருக்குது, என்னால் நடக்க முடியலன்னு சொல்லியே இதனாலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சுகர் இருக்காது, பிபி இருக்காது, தைராய்டு இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் காலாணி கால் ஃபுல்லாக இருக்கும், உடம்பு வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி உடம்புல எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாதவங்க உடல் எடையால் வர காலாணிக்கு முதல்ல அவங்க செய்ய வேண்டியது காலுக்கு பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் இந்த காலாணியை வந்து எடுக்க முடியும். அப்போ காலாணிக்கு பயிற்சி என்னன்றது ஒன்றுமே இல்லை. அப்போ உடம்பை அவங்க குறைக்கணும்னா சாத்வீகமான உணவுகள், ஒரு வேளையாச்சு அவங்க வந்து உணவை குறைச்சி பழங்கள் காய்கறிகள் சாலட்டு அந்த மாதிரி எடுத்து உடம்பை குறைச்சாலே அந்த காலாணி வந்து எளிமையாக போயிடும். காலாணி வந்தவங்களுக்கு வர உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காலாணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்மளுக்கு காலாணி இருக்குதுன்றதில் நடக்காமல் நம்ம படுற தவறுக்கு நம்ம உடம்பை கொஞ்சம் குறைச்சி இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணனா இந்த காலாணியை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இது கூடவே வேறு என்ன மாதிரி நம்ம வந்து மருந்துகள் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலாணி வந்தவங்களில் 25% பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களில் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலாணி அதிகமாக இருக்கும். ஏன் இருக்கும்னா நீரிழிவு இருக்கிறவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்து அதில் அந்த மருந்தினுடைய தாக்கமே அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை வந்து அதிகமாக கொடுத்துரும். ஸோ இந்த நச்சுத்தன்மை உடம்புல ரத்தத்தில் அதிகமாக ஆயிட்டாலே லிவர் அதனுடைய வேலையை செய்ய வந்து தவறிடும். அப்போ லிவருடைய வேலையே டாக்ஸினை பிரிக்கிற வேலையை தான் லிவர் செய்யுது. ஸோ ஒரு உடம்புல கல்லீரல், ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை, ஒரு பெண்ணோட சினைப்பை, இது மூணுமே பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த மூணு பிரச்சனையுமே நிறைய நீரிழிவினாலையும் நிறைய பிபினாலையும் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவர் செய்ய வேண்டிய வேலையை குறைவாக செய்கிறதுனால தான் உடம்பு பலகீனமாகி அவங்களால ஒரு நடைப்பயிற்சியோ ஒரு தியானமோ ஒரு உக்காந்து கூட அவங்களால ஒரு 1.5 மணி நேரம் இருக்க முடியாது. ஸோ இந்த காலாணின்றது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது. கால் வலிக்கு கூட நம்ம ஒரு மாத்திரை போட்டு கூட நடந்துடலாம். இந்த காலாணி வந்தவங்களால ஒரு பாதத்தை கீழே தரையிலேயே வைக்க முடியாது. ரெண்டாவது இவங்க எல்லாரும் பண்ணுற அடுத்த தவறு, நம்ம காலாணி வந்துருச்சா
கூடுமான இருக்கும் காலுக்கு அணியிற ஷாக்ஸை கூட இவங்க போட்டுட்டு மிதமாக அவங்க வந்து வீட்லேயே செப்பல் போட்டு நடந்தால் கூட அந்த வலியின் தீவிரத்தை வந்து அவங்க குறைச்சிக்கலாம். ஆனால் நம்ம ஆட்களை வந்து அதை செய்கிறதே கிடையாது. அது மேலேயே அவங்க நிறைய எஃபெக்ட் போடுறதுனால அந்த இடத்துல சீலம் சொல்கிற சீழ் வச்சு அது இன்ஃபெக்ஷன் ஆகி இன்றைக்கி கால் எடுக்கிற அளவுக்கு கூட நிறைய பேருக்கு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அஜாக்கிரதினால நடக்கிற சில தவறுகள். அப்போ நம்ம இதை எளிமையாக என்ன மாதிரி பண்ணிக்கலாம்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த காலை குளிக்கும்போது முடிஞ்சால் சுத்தப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சுடுதண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் காலை தேய்க்கிறதுக்குன்னே நவீன அலங்கார கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷுங்க கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷு வாங்க வசதி இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் தூக்கி போடுற பல் ப்ரெஷ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டி வேரில் பண்ண நார் வெறும் 10 ரூபாய் தான். அந்த நாரில் கூட நீங்கள் காலை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கனாலே அந்த கால் இடுக்குகளில் இருக்கிற அந்த அழுக்குகள் வந்துடும், காலில் கிராக்கே வராது. ஸோ நம்ம காலாணி வர்றதுக்கு முன்னாடி கிராக்கு வர நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் பித்தம் அதிகமாகிறதுனால வர பிரச்சனைகள். ஸோ அப்போ இதுக்கு எளிமையாக சித்த மருத்துவத்தில் என்ன மருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசகந்தி மெழுகு. இந்த ரசகந்தி மெழுகை யாரெல்லாம் காலாணி இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி ஒரே ஒரு ரசகந்தி மெழுக உங்களுக்கு நைட்டு சௌகரியப்பட்டால் நைட்டு எடுத்துக்கோங்க, காலையில் சௌகரியப்பட்டால் காலையில் எடுத்துக்கோங்க. ஆனால் உணவுக்கு பின் ஒரு கேப்சூல் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலாணியில் வர உபாதைகள் வந்து நல்லாவே குறையும். கூட அந்த காலாணி இருக்கிற இடத்த ரவுண்டாக நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கருஞ்சீரகத்தில் பண்ண எண்ணெய் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் கருஞ்சீரகத்தில் பண்ண அந்த எண்ணெயை ஒரு சின்ன காட்டன், அதாவது காட்டன்னா துணியில் பண்ண காட்டன், சர்ஜிக்கல் காட்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்டனை வந்து நீங்கள் மெலிசாக இருக்கும் அதை துண்டாக கட் பண்ணி கருஞ்சீரகத்தில் ஒரு ட்ராப் விட்டு காலாணி இருக்க இடத்துல வச்சு டேப்பு, ஒயிட் கலர் டேப் போட்டு நீங்கள் காலை ஒட்டிட்டீங்கன்னா அந்த கருஞ்சீரகம் உள்ளே போய் உள்ளே இருக்க அந்த வேர் அப்படியே எடுத்து சிப் பண்ணி வெளியில் எடுத்துரும். கூடவே நீங்கள் உள்ளுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க. அந்த காலத்தில் எல்லாரும் மந்தாரலையில் உணவு இருந்தாங்க. மந்தாரலையில் உணவு இருந்தனால்தான் கர்ப்பப்பை சுத்தமாக இருந்தது, அவங்க உடம்புல இருக்க கழிவுகள் வெளியில் போச்சு. இன்றைக்கி மந்தார இலைன்றதே நமக்கு நாகரிகத்தில் அது இல்லாமையே போயிடுச்சு. அதனால தான் அந்த மந்தாரலையில் பண்ண கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளில் விற்குது. அந்த மந்தாரலையை வந்து பேரை மாற்றி காஞ்சனார் குகுலுன்னு பேர் வச்சுருக்காங்க. காஞ்சனார் குகுலுனாலே மந்தாரலையினுடைய பேர் தான் காஞ்சனார் குகுலு. ஸோ இந்த மாத்திரையும் நீங்கள் கூடவே ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து மோர் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த காலாணியை வந்து எளிமையாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் ரொம்ப குத்துது மேடம், எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்றவங்க அமுக்குரா சூர்ணன் ஒரு டேப்லெட் விற்குது. முடிஞ்சால் டேப்லெட் ஃபார்மில் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா கேப்சூல் ஃபார்மில் வாங்குங்க. அப்படி பொடி ஃபார்மில் வருது. உங்களுக்கு சூர்ணமாக கிடச்சா சூர்ணத்தில் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இதை வந்து இந்த வலி இருக்கிறவங்க இது கூடவே நீங்கள் அமுக்குரா சூர்ணமாக கிடச்சா தண்ணியில் போட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி டேப்லெட்டாக கிடச்சா டெய்லி ஒரு டேப்லெட்டு ராத்திரி படுக்கும்போது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலாணியில் வர கால் வலியை வந்து இது ரொம்பவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது கூடவே முடவாட்டுக்கால் கிழங்கு எல்லா சித்த மருந்து கடையிலையுமே கிடைக்கும். ஸோ இந்த கிழங்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள்வழி கிழங்கு மாதிரி இந்த கிழங்கு இருக்கும். காலாணி வந்தவங்களுக்கு கால் பாதம் கீழேயே வைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த முடவாட்டு கால் கிழங்கை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து ஆள்வழி கிழங்கு எப்படி பீஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை கட் பண்ணி நீங்கள் நார்மலாக என்னெல்லாம் சூப்புக்கு போடுவீங்களோ அந்த சூப்புக்கு போடுற எல்லா மெஷர்மெண்ட்டை இதில் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு அந்த இது ஆஃப் பண்ணிவிட்டு தாளிதம் பண்ணி இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஈவினிங் டைமில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த முடவாட்டு காலில் இருக்கிற விசேஷமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற அனைத்து மூட வியாதிகளையும் சரி பண்ணுற ஒரு அருமையான ஒரு மருந்து தான் முடவாட்டுக்கால் கிழங்கு. ஸோ இது கிடைக்கிற காலங்கள் இப்போ நமக்கு இந்த விண்டர் சீசனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நிறையவே வந்து முளைக்கும். ஸோ இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும், நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு அவங்க தருவாங்க. ஸோ இதை வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி இதில் பண்ண சூப் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வலியின் தீவிரத்தை வந்து நம்ம எளிமையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த காலாணி இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. ஸோ மலச்சிக்கலும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.